Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் ஆஃப் நிர்வாணால ஃபைனல் எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் யானும் கடைசியா ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. இப்போ க்ரோன் பிரின்ஸ் யான் கூட சேர்ந்து யூலு சிட்டியை சுத்தி பார்க்கிறதுக்காக வராங்க. அப்போ க்ரோன் பிரின்ஸ்க்கு ஒரே ஆச்சரியம், எதுக்காக தெருவெல்லாம் சின்ன குழந்தைங்களும் ரொம்ப பெரியவங்களும் மட்டும்தான் இருக்காங்க, நார்மலான யங் ஏஜ்ல உள்ள ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு கேட்க யானு, ஏன்னா யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்களை அடிமைகளா இங்க இருந்து கூறிட்டு போயிடுவாங்க. அங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு பொண்ணுங்களுமே அவங்களோட கன்னத்துல டாட்டூ குத்தி இருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அடிமைகளா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, நாங்க சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றத வெளியில காட்டுறதுக்காக தான் அதுவே பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே அடிமைகளா போகும்போது அவங்களோட ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தாங்க முடியாத வலியோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருக்க நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி கூடவே ஃபர்ஸ்ட் வாழல, பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே க்ரோன் பிரின்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் இதெல்லாம் எனக்கு இத்தனை வருஷங்களா தெரியவே இல்லைன்னு கேட்க யானு, லியாங் சிட்டிக்கு கீழே தான் யூலு சிட்டி இருக்கு, அட்லீஸ்ட் நீங்க இந்த மக்களை பத்தி கவலைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க, அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதே. சோ நீங்க உங்க அப்பா கிட்ட உங்க அப்பா போட்டு ரூலை மாத்தணும் அப்படின்னு கேட்க யான் சொல்றாங்க, என் அப்பா கிட்ட நான் போய் எதுவுமே பேச முடியாது, அவர் போடுறதுதான் சட்டம்னு. யானு, அப்படின்னா இந்த மக்களை பாத்தீங்கல்ல, இவங்க எல்லாரும் இப்படியே கஷ்டத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கணுமா? நீங்க எவ்வளவு மனசு நல்லவரான க்ரோன் பிரின்ஸ் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், உங்க அப்பாவோட வழியை அப்படியே நீங்க பின்பற்றி நடக்க போறீங்களா? இந்த மக்களுக்கு வலியையும் வேதனையும் தான் நீங்களும் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே க்ரோன் பிரின்ஸுக்கு சுர்ருன்னு ஏறிடுது. அதனால நேரா அரசரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அரசர் என்ன விஷயம் கேக்குறதுக்கு யூலு சிட்டி மக்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஜஸ்டிஸா, யூலு மக்களுக்கா, எதுக்காக அப்படின்னு கேட்ட உடனே பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணது ஹீரோவோட அப்பா தான் அப்படின்றதுக்கான எந்த ஒரு விட்னஸோ எவிடன்ஸோ கிடையாது, அது ஒரு அசம்ஷன் மட்டும்தான். ஆனா அந்த அசம்ஷனுக்காக யூலு மக்களை 20 வருஷமா அடிமைகளா லியாங் சிட்டிக்கு அனுப்புறது சரியே கிடையாது, யூலு மக்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு. அரசரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுன்னு கேட்க, என்னோட கண்ணால பார்த்தேன், நான் யூலு சிட்டிக்குள்ள நடந்து போகும்போது ஒன்னொன்னையுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, யாருமே எனக்கு இதெல்லாம் சொல்லி தரலன்னு சொன்னோடனே அரசரும், சரி யாரும் உனக்கு சொல்லி தரல, இப்ப நான் என்ன பண்ணணும் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த மீட்டிங்ல யூலு சிட்டி மக்கள் இப்ப நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல படை வீரர்களை அனுப்பி, அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க, அவங்களுக்கு ரிவார்ட் கொடுங்க, அப்படியே அவங்களுக்கு விடுதலையும் கொடுங்க. அப்படின்னா யூலு மக்கள் எல்லாருமே நம்மளோட அரசர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இறக்க குணமா இருக்கிறவர் அப்படின்னு காலம் காலமா உங்களை பத்தி பேசுவாங்கன்னு சொன்ன உடனே அரசர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலான்னு சொன்ன உடனே க்ரோன் பிரின்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்படியே க்ரோன் பிரின்ஸ் சொன்ன விஷயங்களையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க. ஹீரோ கிட்ட, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான், 3 ஆர்மிஸுமே உன்னை ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எப்படி ரிவார்ட் கொடுக்கறது அப்படின்றது எனக்கு தெரியலன்னு. ஹீரோவும், நான் மட்டும் இந்த வெற்றிக்கு காரணம் கிடையாது, என் கூட சேர்ந்து எல்லாருமே பாடுபட்டிருக்காங்க, சோ நீங்க ரிவார்ட் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொன்னோடனே 3 நாள் கழிச்சு க்ரோன் பிரின்ஸ் ஒரு செரிமனி ஏற்பாடு பண்ணிருக்க, அந்த செரிமனியில வச்சு நான் எல்லாருக்குமே ரிவார்ட் கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம உனக்கு வைத்தியம் பார்த்தானே அந்த டாக்டர் நிஜமாவே ரொம்ப திறமசாலி தானே. ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு, அரசர் கொடுத்த பாய்சனையும் மீறி ஹீரோ உயிரோடி இருக்காங்கல்ல, அத நக்கல் பண்ணி தான் அரசர் சொல்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த டாக்டர் கிட்ட நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன்னு சொல்றாங்களா. அரசரும், இனி ஒரு விஷயம், நீ யாரையோ மறைச்சு வைக்கிற மாதிரி எனக்கு தோணுதேன்னு. ஹீரோவும், யாரையுமே நான் மறைச்சு வைக்கல, உங்ககிட்ட இருந்து எதையாச்சும் மறைச்சு வைக்க முடியுமா அரசரே அப்படின்னு சொன்னோடனே அரசரும், சரி நீ கிளம்பு, நம்ம செருமனி அன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ நைட் ஆயிடுச்சு, அரசர் கிட்ட ஜியாங் வந்துட்டு நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன்னு. இப்போ யுனக் ஜெயில இருக்கிறதுனால ஜியாங் தான் அரசருக்கு கீழே யுனக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு சொல்றாங்க, ஹீரோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல, அவன் நிறையவே சேஞ்ச் ஆயிட்டான், எல்லா பிரச்சனையும் யூலு சிட்டில தானே ஆரம்பிச்சது, சோ யூலு சிட்டில தான் பிரச்சனையை நான் முடிக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாங்களா, அப்ப ஹீரோயின் முழிச்சிருக்காங்க, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ லேட்டா வந்தல அதனாலதான் நான் இன்னும் தூங்கலன்னு சொன்னோடனே ஹீரோவும் சரி வா அப்படின்னு கூறிட்டு போறாங்க. ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு நீ இங்கே உட்காரு, நான் துணி எல்லாத்தையும் காய போடுறேன் அப்படின்னு துணி எல்லாத்தையுமே காய போடுறாங்களா. ஹீரோயினுக்கு பாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, துணி எல்லாம் காய போட்டு முடிச்ச உடனே ஹீரோயின் சொல்றாங்க, லாஸ்ட் டைம் நீ என்ன ஊஞ்சல்ல ஆட்டி விடவே இல்ல, சோ இன்னைக்கு நீ ஆட்டி விட்டே ஆகணும், ஆட்டி விடுன்னு சொன்னோட ஹீரோ சிரிச்சுட்டே போயிட்டு ஊஞ்சல ஆட்டி விடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன வீடை கட்டணும், அங்க
அங்க இந்த ஊஞ்சலை எடுத்துட்டு போகணும். எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊஞ்சலை நம்ம கூடவே கொண்டு போகணும்னு. ஹீரோவும், உனக்கு ரொம்ப தைரியம் தான், இந்த ஊஞ்சல் என்னோடது, ஆனா நீ உன் இஷ்டத்துக்கு இதை எங்க வேணாலும் கொண்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோயின் உடனே எழுந்திருச்சுன்னு, யார் சொன்னா இது உன்னோடது அப்படின்னு, அங்க பாரு அப்படின்னு ஊஞ்சலை காமிச்சு குடுக்கறாங்களா. அதுல ஹீரோட நேம் ஆல்ரெடி இருந்திருக்கும்ல, பக்கத்துல ஹீரோயினோட நேமும் இருக்கு. சோ ஹீரோக்கு பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. சோ ஹீரோயின் ஹீரோவ ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, யூலு சிட்டில உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு, சோ நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாமானு. ஹீரோவும், ஆமாமா, எனக்கு வேற இடத்துல எல்லாம் ஸ்டே பண்ணா எவ்வளவு வாடகை கொடுக்க வேண்டியதா இருக்கு, அப்படின்னா யூலு சிட்டிலே இருந்துடலாமா அப்படின்னு கேட்டவொடனே ஹீரோயின் சிரிச்சுட்டே ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவும், நாளைக்கு செரிமனி இருக்கு, என்னோட அசிஸ்டண்டா நான் இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்காக விட்டுட்டு போறேன், அரசர் உன கண்டுபிடிக்காதது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு. ஹீரோயினும், என்ன பத்தி கவலைப்படாத, உன்ன பத்தி என்ன அப்படின்னு கேக்க, ஹீரோவும், அரசர் கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் கொடுப்பாரு, ஆனா அது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா அப்படின்றது அந்த நேரத்துலதான் தெரியும்னு சொன்னே ஹீரோயின் நுள்ளி விட்டுட்டு, செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா நீ வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயாச்சும் போறன்னு வச்சு கோயில் தொலைச்சு போடுவேன்னு. ஹீரோ, பாரு வர வர நீ கிள்ளுறது, வலி ஜாஸ்தி ஆயிட்டே வருது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் பாவம்பா அப்படின்னு. ஹீரோயினும், அது நீதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களா, ரெண்டு பேருமே செம ஜாலியா சிரிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ராத்திரி மட்டும் இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல, இந்த ராத்திரி முடியவே கூடாது, இப்படியே இருந்துடணும் போல இருக்குன்னு. ஹீரோவும், அதான் உனக்கு நான் இந்த ஊஞ்சல குடுக்கறேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்காக ஹாப்பியா இல்லாம சோகமா இருந்துட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும், எனக்கு இந்த ஊஞ்சல்லாம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நாளைக்கு செரிமனி முடிஞ்சு சீக்கிரமாவே வந்துடுன்னு பாக்குறதுக்காக நான் ரொம்ப கவலையாயிருப்பேன்னு. ஹீரோ, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு அதே நேரத்துல இவங்க நின்னுட்டு இருக்காங்கல்ல, இந்த இடத்த சுத்தி மறைவான இடத்துல இருந்து
அரசரோட ஆட்கள் கையில அம்போட அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு இப்ப தெரியாதா? அரசரும் உனக்கு என்ன வேணும் ஹீரோ அப்படின்னு கேக்குறதுக்கு எனக்கு பிரின்ஸ் கியூ கேஸ மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அரசரும் அதுதான் பழைய கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஜஸ்டிஸ் வேணும். யோலு மக்கள் அதனால கஷ்டப்பட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் வெளியில வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே முழங்கால் போட்டு நின்னு ஆமா யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்டிஸ் வேணும், யூனிவர்சிட்டிக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஹயட்ரயான் உண்மையான கொலைக்காரங்க கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அரசரும் ஹயட்ரயான் கொலைக்காரன் கிடையாதுன்னா வேற யாரு கொலைக்காரன் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் பிரின்ஸ் கியூவை கொலை பண்ண ஆள் யாருன்னா அப்படின்னு சொல்ல வாய் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளாடி நிறைய சத்தம் கேட்ட மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா யூலு மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. டியான் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு இங்க இவ்வளவு பெரிய செரிமனி நடக்குது, நாங்க பாக்காம வீட்லயே இருந்துட்டு இருப்போமா, எங்களுக்கு அரசர் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு அதனாலதான் பாக்குறதுக்காக வந்திருக்கோன்னு இத பார்த்த உடனே ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சு. அரசர் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. அப்ப அரசரும் ஹீரோ என் பக்கத்துல வா அப்படின்னு ஹீரோவை பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஹீரோ பக்கத்துல போன உடனே சுத்தி பாக்குறாங்களா, அப்போ மறைஞ்சிருந்து படை வீரர்கள் கையில அம்போட மக்களை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறத பாக்குறாங்க. சோ ஹீரோ அரண்டு போயிடுறாங்க. டாங் யான் கிட்ட இங்க என்ன நடக்குது, ஹீரோ இதுக்காக ஒரு மாதிரி பேச வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே யான் கெஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா, அதனால சுத்தி பாரு நிறைய வீரர்கள் அங்க இங்கன்னு ஒளிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அரசர் ஹீரோவை யூலு மக்களை நான் அட்டாக் பண்ணிடுவேன், நீ வாய திறந்த அப்படின்னா மக்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இந்த பக்கம் ஹீரோ பயந்துகிட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோட அப்பா ஹீரோவுக்கு மலை மேல நின்னு அந்த சிட்டிய பாத்தியா, இங்க இருக்கிறதுல உனக்கு எந்த வீடு தெரியுது, எனக்கு எல்லாருமே தெரியுறாங்க, யூலு சிட்டிக்காக நீ வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அது கூடவே ஓ மேல ஏதாவது ஒரு பழிய நீ அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் யூலு சிட்டி மக்களை காப்பாத்த முடியும் அப்படின்னா அந்த பழிய கூட நீ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், உன்னோட உயிரையே யூலு மக்களுக்காக நீ தியாகம் செய்ய ரெடியா இருக்கணும், அப்பதான் நீ உண்மையான தலைவனா இருக்க முடியும் அப்படின்னு டீச் பண்ணிருப்பாங்க. சோ அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ டக்குன்னு சொல்றாங்க, பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணது யாரு அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா இந்த கேஸ் நடந்து நிறைய நாள் ஆயிடுச்சு, யூலு சிட்டில அமைதி பேச்சுவார்த்தைக்காக வரும்போதுதான் பிரின்ஸ் கியூ இறந்து போனாங்க, சோ அதுக்கான பிளேம் எல்லாத்தையும் ஜய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கும், யூலு மக்கள் யாருமே இதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால பிளீஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி யூலு சிட்டிக்கு நீங்க பனிஷ் பண்ணீங்கல்ல அது எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்கோங்க, 20 வருஷங்களா அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஃபேமிலிய பிரிஞ்சு ரொம்பவே வருத்தப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க லியாங் சிட்டிக்காக சேர்ந்து போராடி இருக்காங்க, அதனால தயவு செஞ்சு இனியாச்சும் அவங்களை நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு முழங்கால் போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாருமே முழங்கால் போட்டு நிக்கிறாங்க, க்ரோன் பிரின்ஸுமே முழங்கால் போட்டு நின்னு கேக்குறாங்க. அரசரும் மக்கள் முன்னாடி தன்னோட நேம காப்பாத்திக்கணும் இல்ல, அதுக்காக ஓகே உங்க எல்லாருக்கும் நான் விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்களா. சோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, ஹீரோ அழுறாங்க, யூலு மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரசர் ஹீரோவை பார்த்து ஹீரோ நீ என்ன கேட்டியோ அதை நான் உனக்கு அதனால பிரின்ஸ் கியூ எந்த இடத்துல இறந்து போனானோ அந்த இடத்துல போயிட்டு அவனுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கூட நீ வருவியான்னு ஹீரோ ஓகே சொல்றாங்க. இப்ப பிரின்ஸ் கியூ எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அரசர் பிரின்ஸ் கியூ கிட்ட சொல்றாங்க, மறுபடியும் வார்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால நீ யார பத்தியுமே கவலைப்படாதன்னு பின்னாடி இருந்து ஹீரோவும் ஆமா இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம், ஆனா மக்கள் எல்லாருமே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க, அவங்க யாருக்குமே உண்மையான விஷயம் என்னது, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியாதேன்னு. அரசருக்கு கோவம் வந்துருச்சு, பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு தெரிஞ்சிருக்காது. வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அரசரும் ஃபர்ஸ்ட் டைம் நீ எழுத ஆரம்பிக்கும் போது நான் தான் உனக்காக இங்க் ப்ரிப்பேர் பண்ணேன், அதனால எழுத பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. பிரின்ஸ் கியூ அவங்க என்ன எழுதிட்டு இருந்தாங்களோ அதை எழுதி முடிக்கிறாங்களா, அது அரசர் பார்த்துட்டு உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு பிரின்ஸ் கியூ தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்ப அரசர் கேக்குறாங்க, எதுக்காக நீ யூலு சிட்டிக்கு மறுபடியும் ஓடி வந்துட்ட, பதவிக்காக நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு நீ பயந்து போயிட்டியான்னு கேக்குறதுக்கு பிரின்ஸ் கியூவும் அப்படி இல்ல அண்ணா, சின்ன வயசுல இருந்தே நான் பிறக்கும் போதே ரொம்ப வீக்கா இருந்தேன், அதனால அப்பா எப்பவுமே என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, நீங்க ஆனா கண்ட்ரிக்காக போர்க்களத்துல போய் சண்டை போட்டீங்க, நான் உங்களை எவ்வளவு அட்மயர் பண்ணிருக்கேன் அப்படின்றது தெரியுமா, நீங்க ஒரு தடவை எனக்கு குளிரக்கூடாது அப்படின்றதுக்காக வேட்டையாடி புலியோட தோலை கொண்டு வந்து எனக்கு போத்தி விட்டுட்டு குதிரையில என்ன கூட்டிட்டு போனீங்க, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் குதிரையில பிரயாணம் பண்ணதே, அன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க, அப்புறம் இதுக்காக நான் உங்களை பார்த்து பயப்படணும்னு
அதுக்கு அரசரும் ஆனா அன்னைக்கு நான் உன கூட்டிட்டு போனதுனால உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்பா என்ன திட்டினது மட்டும் இல்லாம எனக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க. நான் கூட இருக்குறது உனக்கு ஆபத்து அப்படினா அப்பா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. பிரின்ஸ் கியூக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா எப்பவுமே உங்ககிட்ட ஹாஷா தான் பிஹேவ் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் இன்னைக்குமே உங்களை என்னோட அண்ணாவா தான் பாத்திருக்கேன். நீங்க என்னோட அண்ணா அப்படினு சொல்றாங்களா? அரசரும் இன்னைக்கு நீயும் நானும் அண்ணன் தம்பி ஆயிருக்கலாம். ஆனா பதவி அப்படினு வரும்போது அந்த பதவியில ஒரே ஒரு சேர் மட்டும் தான் இருக்கு. அன்னைக்கு நீ என்ன அண்ணாவா பாப்பா அப்படின்றத நான் எப்படி நம்ப முடியும்னு. பிரின்ஸ் கியூக்கு சிரிப்பு வந்துருச்சு. கடைசியா நம்ம கூட இந்த ட்ரெடிஷனை மாத்த முடியலல்ல. நம்ம மட்டும் ஒரு நார்மலான ஃபேமிலியில பிறந்திருந்தோம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பொறாமப்படாம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு நைட்டு சேர்ந்து தூங்க போயிட்டு நம்மளோட பேரண்ட்ஸ ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேருமே சேர்ந்து டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம இருந்திருப்போம்னு. அரசரும் ஆனா அந்த மாதிரி காமன் லைஃப் நம்ம இப்ப வாழலையே. நம்ம அரச குடும்பத்துல பிறந்திருக்கோம். யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த சேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்ன, அப்பா ஒன்னதனே அரசராக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஒரு காமனான லைஃப வாழணும், நார்மலான லைஃப வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற. ஆனா அப்பா அதை உனக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரின்ஸ் கியூக்கு புரிஞ்சிருச்சு அவங்களோட அண்ணா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அதனால எழுந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறமா உங்க கூட சேர்ந்து இந்த அழகான நட்சத்திரங்களை வானத்தை பாக்குறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ள அரசர் பதவிக்காக சண்டை வரதி நமக்கு முன்னாடியே தொடங்கி இருந்திருக்கலாம். ஆனா நம்மளோட இத முடிஞ்சிடணும், இதுக்கு மேல இது தொடரக்கூடாது அப்படின்னு முழங்கால் போட்டு நின்னு அடுத்த அரசரா நீங்க தான் இருக்கணும், நீங்க மக்களை பாதுகாப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எல்லா மக்களுக்கும் ஜஸ்டிஸ் கொடுத்து எல்லாரையுமே சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு அரசரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்களா? பிரின்ஸ் கியூவும் தேங்க்யூ அரசரே அப்படின்னு அப்பவே அவங்களோட அண்ணாவை அரசரா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எழுந்திருச்சு போயிட்டு ஸ்வாட கையில எடுக்கறாங்க. அரசர் அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா? அப்ப பிரின்ஸ் கியூ அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க, அடுத்த லைஃப் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி அண்ணன் தம்பியா பிறக்கணும். ஆனா அரச குடும்பத்துல இல்ல, நார்மலான ஒரு குடும்பத்துல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை அறுத்து அவங்களே இறந்து போயிடுறாங்க. அதாவது நான் உங்களுக்கு இனி ஒரு பிரச்சனையா இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட உயிரையே அவங்க அண்ணாக்காக விட்டு கொடுத்துடுறாங்க. அரசருக்கு கண்ணுல கண்ணீர்லாம் கெட்டுது. இருந்தாலும் திரும்பி கூட பிரின்ஸ் கியூ ஒரு தடவை கூட பார்க்காம அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. இப்போ அரசர் ஹீரோ கிட்ட நான் பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணலன்னு சொல்றாங்களா? அதுக்கு ஹீரோவும் நீங்க உங்க கையால கொலை பண்றதுக்கும் உங்களோட வார்த்தையால அவரை கொலை பண்ண தோன்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? கடைசியா நீங்க தான் பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணிருக்கீங்க. ஆனா பிரின்ஸ் கியூவை கொலை பண்ண பழிய ஹயாட்ரயான் மேல போட்டு அவங்களோட ஃபேமிலியே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு யோலோ மக்களுக்கு 20 வருஷமா நீங்க தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்குதானு? அதுக்கு அரசரும் என்னோட மக்களை பாதுகாக்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், அதுக்காக ஒரு சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும், உன்னோட அப்பா என்னோட தம்பி இந்த மாதிரி தியாகங்களை நான் பண்ணிருக்கேன் அதுக்காக சொன்ன உடனே ஹீரோ தியாகமா, இதுக்கு பேர தியாகமா, உங்களோட பதவி வெறிக்காக அடுத்தவங்களோட உயிரை எடுத்துட்டு அதை நீங்க தியாகம்னு சொல்றீங்களா? யூலு மக்கள் 20 வருஷமா உங்களோட செல்பிஷ் சுயநலத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அரசரும் இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ என்கிட்ட யார் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ யாரு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ தான் ஜயோ ஜயா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். ஹயாட்ரயானோட பையன் ஹயாட்ரயான் என்னை ஏமாத்தி இருக்கான். பிரின்ஸ் கியூவை எனக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அதனால அவன் சாகுறதுக்கு தகுதியானவன் தான். அவனை கொலை பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்களா? ஹீரோவுக்கு இதுக்கு மேல ஆர்கியூ பண்ண தெரியல. அதனால சரி நீங்க அதுக்கு ரீசன் வச்சிருக்கீங்க, அதெல்லாத்தையும் விடுங்க. என் அக்கா என்ன தப்பு பண்ணா அவளை எதுக்காக நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த உலகத்திலே நான் லவ் பண்ண பொண்ணுங்கள்ல அவளும் ஒருத்தி, ஆனா அவ யான் சிஸ்டர்ஸ பாத்திருந்திருக்க கூடாது, அப்படியே பாத்திருந்தாலும் அவ என்கிட்ட வந்து பிரின்ஸ் கியூவ கொலை பண்ணது நீங்க தானா அப்படின்னு கேட்டிருந்திருக்க கூடாது, அதுதான் அவ பண்ண பெரிய தப்பு, அதனால தான் நான் அவளை கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீங்க அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக அவளோட வயிற்றுல இருக்க குழந்தைய கூட பார்க்காம அவளை கொலை பண்ணிருக்கீங்க. அந்த குழந்தை உங்களுக்கும் தானே சொந்தமானது, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா? இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் முழிச்சிடுறாங்க, ஹீரோ எங்க அப்படின்னு வெளியில வந்து கேக்குறாங்க. அப்ப ஜிமிங்கும் ஹீரோட அசிஸ்டனும் அவங்க இன்னுமே அரசர்கிட்ட இருந்து திரும்ப வரல, அரசரை பாக்குறதுக்காக போனவங்க தான். சோ யூலோ மக்கள் எல்லாருமே அங்க ஏதோ தப்பா இருக்கு அப்படி ஹீரோவும் அரசரே இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினும் நானும் போக போறேன் அப்படின்னு சொல்லி வாய் மூடல. அதுக்குள்ளாடி கதவை திறந்துட்டு ஜியா உள்ள வரானா, ஹீரோயின் நான் உன கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு ஜிமிங்கும் ஹீரோட அசிஸ்டனும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்களா? அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அப்ப ஹீரோட அசிஸ்டனும் ஜிமிங் நீங்க ஹீரோயின் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க. சோ ஹீரோயின பின்பக்கமா ஜிமிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ யானை பாக்குறாங்களா? ஹீரோயினும் செருமனில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டோடனே யான் சொல்றாங்க, அரசர் ஹீரோவை யூலு மக்கள் எல்லாத்தையும்
எல்லாரையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சைலண்டா மிரட்டினான். அதனால ஹீரோ வாய திறந்து பேசவே இல்லைன்னு. ஹீரோயினும் அப்படின்னா ஹீரோவோட அப்பா கொலகாரங்க கிடையாது அப்படின்றத நிரூபிக்க முடியாதான்னு கேக்குறதுக்கு இனி சான்ஸே கிடையாது, அரசர் தான் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டோடனே ஹீரோயினும் ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்களா. யானும் பிரின்ஸ் கியோட இறந்த இடத்த தான் பார்க்க போயிருக்காங்க, இன்னும் அங்க இருந்து அவங்க திரும்பி வரவே இல்லைன்னு. ஹீரோயினும் எனக்கு ஏதோ ஒன்னு தப்பா தெரியுது, ஜியாங் எங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தப்போ அவனோட உடம்புல இருந்து சல்பரோட ஸ்மெல் எனக்கு வந்துச்சு, அது எரியக்கூடிய பொருள், சோ அங்க ஏதோ ஒன்னு பிளான் பண்ண மாதிரி எனக்கு தோணுது, உடனே நான் ஹீரோவை போய் பார்த்தாகணும்னு. யானும் நான் கூட வரேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் கிட்டயும் ஜிமிங் கிட்டயும் நீங்க யூலோ சிட்டில இருந்து மக்களை ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ அரசரை பார்த்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. பிரின்ஸ் கியூ அவரோட உயிரையே நீங்க மக்களுக்காக நல்லது செய்வீங்க அப்படின்னு நம்பிதான் விட்டாரு. ஆனா நீங்க எல்லா மக்களையுமே கஷ்டம்தான் படுத்திருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல அரசரே கிடையாது, பிரின்ஸ் கியூ உங்களை நம்பி இருக்கவே கூடாதுன்னு. அதுக்கு அரசரும் 20 வருஷமா நான் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு அலோ பண்ணிருக்கேன், பாரு என்னோட ஆட்சியில வறட்சி வந்திருக்கா போர் வந்திருக்கா எதுவுமே வந்தது கிடையாது, 20 வருஷம் எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க, இப்ப பாஸ்ட் எடுத்துட்டு வந்ததுனாலதானே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆமா பாஸ்ட் எடுத்துட்டு வந்ததுனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு, பிரின்ஸ் கியூவை பத்தி யாராச்சும் ஏதாவது பேசினாங்க அப்படின்னா உடனே நீங்க வில்லனா மாறி அவங்களை மேனிபுலேட் பண்ணி கடைசி அவங்கள கொலையும் பண்ணிட்டு காமிச்சு இந்த பில்டிங்க்கு கீழ நான் சல்பர் வச்சிருக்கேன், வெடி மருந்து வச்சிருக்கேன், இந்த பில்டிங் வெடிச்சு செதறும் போது பாஸ்டும் இது கூடவே வெடிச்சு செதறிடும், அதுக்கப்புறமா யாருமே பழைய விஷயங்களை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு. ஹீரோ ஊதுபத்திய திரும்பி பாக்குறாங்களா, அவங்களுக்கு செம ஷாக்கிங் ஆகுது. நீ மறுபடியும் யூலோ சிட்டி மக்கள் மேல பழைய தூக்கி போட நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறதுக்கு அரசரும், ஆமா யூலோ சிட்டி மக்கள் என்ன கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணாங்க, அப்போ ஹீரோ தான் என்ன காப்பாத்துறதுக்காக அவனோட உயிரை பணையம் வச்சு என்ன காப்பாத்தி அவனோட உயிரையே இழந்து போயிட்டான், இதைதான் நான் மக்களுக்கு சொல்ல போறேன், மக்களும் இதைதான் நம்ப போறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட ரெப்யூட்டேஷன் எதுவுமே குறையாம நான் பாத்துப்பேன், நீ என்ன காப்பாத்த ட்ரை பண்ணி தான் இறந்து போன அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்புவாங்க. ஆனா யூலோ சிட்டி மக்கள் மறுபடியும் கஷ்டப்படதான் போறாங்க, அவங்க தான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது அப்படின்ற மாதிரி தான் நான் வெளியில சொல்ல போறேன்னு அங்க இருந்து கிளம்ப போகிறாங்களா. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு, அரசரிங்க இருந்து வெளியில போய் இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது அப்படின்னா இங்க நடந்த உண்மைகள் எதுவுமே மக்களுக்கு தெரியாம போயிரும், யூலோ மக்கள் மறுபடியும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க, கஷ்டப்பட்டு 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அதை ஒரே நிமிஷத்துல எப்படி நாசம் பண்ண முடியும், அதனால ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஊதுபத்தியை அணைக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியவே இல்ல. இந்த பக்கம் ஹீரோயின் பில்டிங் பக்கத்துல வந்தாச்சு, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பில்டிங் அங்க இங்க அப்படின்னு வெடிக்க ஆரம்பிக்குது, ஹீரோ பயங்கரமா சண்டை போடுறாங்க, அப்ப ஹீரோவை தடுத்து நிறுத்துறதுக்காக செயினை வச்சு லாக் பண்றாங்க, நம்ம ஹீரோ அரசர் வெளியில போறத தாங்க முடியாம அந்த செயினை பிடிச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த செயினை வச்சே அரசரை பிடிச்சு இழுத்து உள்ள கொண்டு வராங்க, அப்படியே கதவையும் லாக் பண்ணிடுறாங்க. ஜியானும் அரசரை காப்பாத்துங்கடா அப்படின்னு மறுபடியும் ஹீரோவை கொல்றதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் யூலோ மக்கள் படை வீரர்கள் கூட வந்துட்டாங்களா, சோ அரசரோட படை வீரர்களும் யூலோ மக்களோட படை வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் உள்ள வெடிச்சு செதறிச்சுல அதுல உள்ள ஒரு பெரிய தூண் அரசர் மேல விழுந்துடுமா, அதனால அரசரும் ஹீரோ அப்படின்னு கத்திக்கிட்டே இறந்து போயிடுவாங்க. ஹீரோவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீதான் கதை எல்லாத்துக்கும் சொன்ன, அதனால என்னோட அப்பா என்னோட ஊர் மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நான் தான் என்ன நடந்துச்சு அப்படின்றத வெளியில சொல்ல போறேன், அரசரை வேற யாரும் கொலை பண்ணல, அரசரை ஹீரோ அவனோட கையாலே கொலை பண்ணிருக்கான், சோ என்னோட இந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிடுச்சு, யூலோ மக்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, இதுதான் நான் சொல்ல போற ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வேக வேகமா உள்ள போறாங்க, அப்ப வெடிச்சு செதறுமா உடனே யான் ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஹீரோயினும் யானை தள்ளி விட்டுட்டு உள்ள போறாங்க. ஹீரோ 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 நீ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ மேல நிறைய பொருட்கள் வந்து விழுந்திருக்கு, ஹீரோ உயிருக்கு போராடிட்டு நகர முடியாம படுத்து கிடக்குறாங்க, அதை ஹீரோயின் பாத்துட்டாங்க. ஹீரோயின் கத்தக்கூடிய சத்தம் கேட்டு ஹீரோவும் நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் வெயிட் பண்ணு, உன்னை நான் எப்படியாச்சும் வெளியில எடுத்துடுறேன் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கல்லு பலகை எல்லாத்தையுமே தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க, யானுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி யாருமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, இன்னையில இருந்து நீ ஃப்ரீயா வாழலாம், உனக்கு எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போலாம், என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையுமே சாப்பிடலான்னு. ஹீரோயினும் ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், எனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நீ கூட்டிட்டு போ, என் கூட
சேர்ந்து நீயும் சாப்பிடு, சோ எனக்காக வெயிட் பண்ணு, நான் உன்னை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துருவேன். அதுக்கு ஹீரோவும், நான் என்னோட ஃபேமிலியை இழந்திருக்கேன், என்னோட வீட்டை விட்டுட்டு போயிருக்கேன், சோ என்னோட லைஃப் எப்பவுமே ஒரு இருட்டாவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா நீ என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஹீரோயின் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றாங்களா? ஹீரோயினும், ஹீரோ நீ இந்த மாதிரிலாம் பேசாதே, என் கூட சேர்ந்து இந்த உலகத்தையே சுத்தி பாக்குறதுக்காக நீ வரவே அப்படின்னு சொல்லியிருக்க, அதனால தயவு செஞ்சு இறந்து போயிடாத அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும், என்னோட பழைய வீட்டை நான் உனக்கே கொடுத்துடுறேன், நீ எங்க போனாலும் சரிதான், ஆனா கடைசியா யூலூ சிட்டில தான் உன்னோட வீடு இருக்கு, நீ திரும்ப யூலூ சிட்டிக்கு வரணும், நான் யூலூல இருந்து உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். ஹீரோயினும், நீயே உன்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ, நீ இப்படி என்ன விட்டுட்டு போக கூடாது, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் உன்னை சீக்கிரமாவே இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துருவேன். அப்போ வெடிமருந்தோட ஸ்மெல் ஜாஸ்தி ஆகுதா, ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு இந்த இடமே வெடிச்சு செதற போகுது அப்படின்னு. அதனால யான் கூப்பிடுறாங்க. யானும், என்ன ஹீரோ சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும், ஹீரோயின பத்திரமா பாத்துக்கோ, யூலூ சிட்டி மக்களை நீதான் அடுத்ததா பாதுகாக்கணும், உன்னை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு. ஹீரோயினும், இல்ல இல்ல நான் எந்த போக மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா யானும், பிளீஸ் ஹீரோயினி கூட வா அப்படின்னு ஹீரோயின தர தர அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணில இருந்து கண்ணீரோட, திரும்பி பார்க்காத ஹீரோயின், உன்னோட லைஃப சந்தோஷமா வாழு, குட் பை ஹீரோயின் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த இடமே வெடிச்சு செதறுது, எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. ஹீரோயின் அழுறாங்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அழுறாங்க, ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. ஹீரோயின் கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, அந்த இடமே எரிஞ்சு முடிச்சிருச்சா, சோ ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஹீரோவோட பாடியை எடுக்கிறதுக்காக அங்க இருக்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றாங்க. அப்ப ஹீரோவோட பாடி மொத்தமா எரிஞ்செல்லாம் போயிருந்திருக்கும். ஹீரோ கையில வச்சிருந்த ஹேர்பின் மட்டும் ஹீரோயினுக்கு கிடைக்குது, அதை எடுத்துக்கறாங்க. அவங்களோட துணியை கிழிச்சு அதுல இருக்கக்கூடிய சாம்பல் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு, ஹீரோவோட எரிஞ்சு போன உடம்போட சாம்பல் அங்க இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயின் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அழுதுகிட்டே, ஹீரோ வீட்டுக்கு போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அந்த சாம்பல் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்களா, அப்பதான் ஹீரோ என்ன மீன் பண்ணாங்க அப்படின்னு விஷயமே ஹீரோயினுக்கு புரிய வருது. ஹீரோ ஹீரோயினுக்கு பிடிச்ச செடிகள், மருந்து செடிகள் எல்லாத்தையுமே வீட்டு முன்னாடி நட்டு வச்சிருப்பாங்க, ஊஞ்சலையுமே சரி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ஹீரோயின் ஊஞ்சல்ல போய் இருந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஊஞ்சலுக்கு அடியிலேயே அந்த ஹேர் பின்னையும் சாம்பலையும் புதைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஊஞ்சல்ல இருந்துட்டு ஹீரோவை நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோ எப்படி ஹீரோயினை காப்பாத்துனது, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை மீட் பண்ணது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்களா. அங்க ஹீரோ ஹீரோயினுக்காக புதுசா ஒரு கிளே கேட்ட அவங்க கையாலேயே செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் போதும் ஹீரோயினுக்கு அழுகழுகையா வந்துட்டு இருக்கு. சோ ஹீரோயின் அவங்களோட எல்லா ஞாபகத்தோட ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஹீரோ இந்த உலகத்திலே நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆம்பளையா இருப்ப, அதனால நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. ஹீரோ எப்படி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, அதே மாதிரி ஹீரோ இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி யோசிச்சு பாத்துக்கிறாங்க. சோ கடைசியா ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களோ இல்லையோ, ஆனா ஒருத்தர் ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆல்ரெடி வாழ்ந்துட்டாங்க. இப்போ ரெண்டு நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஊரை விட்டு கிளம்ப ரெடியா இருக்காங்களா? அப்ப யான் தான் ஊரை விட்டு வெளியில கூறிட்டு போறாங்க. ஹீரோயினும், நான் கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு. அதுக்கு யானும், நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, யூலூ சிட்டி மக்களை நான் பாத்துக்கணும் அப்படின்றது தானே உன்னோட ஆசையா இருக்கும், ஆல்ரெடி நான் ஹீரோவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், சோ யூலூ சிட்டி மக்களை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு ஹீரோயினும் தேங்க்யூ சொல்றாங்களா. யானும், உன்னோட பிளான் அடுத்தது என்ன, உனக்கு எங்கேயுமே போறதுக்கு இல்ல அப்படின்னா என் கூடவே சேர்ந்து லியாங் சிட்டிக்கு வந்துரு, அங்க நான் உனக்கு ஒரு மெடிக்கல் சென்டர் ஓபன் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு என்னென்ன பண்ண தோணுதோ அது எல்லாத்தையுமே நீ அங்க பண்ணலான்னு. ஹீரோயின் சிரிச்சுட்டு, எனக்கு ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காது, இந்த உலகத்தையே சுத்தி வரணும், அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு குதிரை எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்களா. யானுக்கு அழுகழையா வந்துட்டு தானே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் க்ரோன் பிரின்ஸ் அடுத்த அரசராயாச்சு, ரெண்டாவது இளவரசர் அதை பாத்துட்டு இருக்காங்க. யானுக்கு இப்போ ஹீரோவோட பொசிஷனை கொடுக்குறாங்க. யானு, யூலூ சிட்டி மக்களையும் எனக்கு பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை நீங்க தரணும் அப்படின்னு சொல்றதுக்கு, சரி ஓகே அங்க இருக்கக்கூடிய கமாண்டராவும் நீயே இருந்துக்கோ அப்படின்னு யூலூ சிட்டி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பதவியை யானுக்கு கொடுக்குறாங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிமிங்கும் நான் கிளம்புறேன்னு சொல்றாங்களா. யானும், என் கூட யாருமே இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் எங்க அம்மா போனாங்க, அப்புறமா அசிஸ்டன்ட் இறந்து போனான், டாங் இப்ப வெளியில போயிருக்கான், இப்ப கடைசியா நீயும் என்ன விட்டு போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜிமிங்கும், இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு பாக்குறதுக்காக, நான் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அதனாலதான் நான் கிளம்பி போறேன், யூலூ சிட்டி மக்களை நீங்க பாதுகாப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் கிளம்பி போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா.
யாருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்போ ஜிமிங் போகும்போது பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு பாக்குறாங்க. ஆனா ரெண்டு பேருமே சொல்லாமலேயே பிரேக்அப் பண்ணிட்டாங்கல்ல, அதனால ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறமா யூலு சிட்டி மக்கள் ஹீரோவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக வராங்க. ஒவ்வொருத்தருமே ஹீரோ நீ எங்களுக்காக இதை பண்ணிருக்க, எங்களுக்காக இதை பண்ணிருக்க அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அங்கிள் வந்துட்டு ஹீரோ நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கதை நான் பாக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு முன்னாடி நீ போயிட்டே அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. இப்படி எல்லாருமே ஹீரோவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்படியே 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் கையில ஒரு 5 வயசு பையனை கூட்டிட்டு வராங்க, அதுவும் மிங்ஸு வேலிக்கு. அந்த பையனும் அம்மா ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ இப்படி ஹீரோயினுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோயினும் நல்ல பையன் என்னோட யோ செல்லக்குட்டியே அப்படின்னு, யோ தான் ஹீரோயினோட பையனோட நேம். யோவும் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஆமா பக்கத்துல வந்துட்டோம், அந்த மலை மேலதான் நம்மளோட வீடு இருக்குன்னு சொல்றாங்களா. யோவும் அம்மா அங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு பிட்டர்லெஸ் கஞ்சி குடிக்கணும், நீங்க செஞ்சு தருவீங்களான்னு. ஹீரோயினும் கண்டிப்பா செஞ்சு தரேன்டா, ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, யோவும் அம்மா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா திரும்பவும் வெளியில போவோமான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா கண்டிப்பா நம்ம வெளியில போவோம், ஏன்னா வெளியில நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் சரி பண்ண வேண்டாமான்னு. யோவும் ஆமாமா சரி பண்ணணும், நம்ம வீட்டுக்கு போகும்போது அங்க அப்பா இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லல, சும்மா சிரிக்க மட்டும் செய்யறாங்க. இப்போ வீட்டுக்கு போயாச்சா, வீட்டுக்கு போன உடனே கதவை திறந்தா அங்க ஹீரோ நின்னுட்டு இவங்களை வரவேற்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் சிரிச்சுட்டே, உன் அப்பா நமக்காக வீட்டுல இவ்வளவு நாளும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, உன் அப்பா இங்கதான் இருக்காங்க அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அப்படியே இந்த சீரீஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதா? ஹீரோ ஹீரோயினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு நாள் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அன்னைக்குதான் அவங்களுக்கு குழந்தை உருவாயிருக்கும். சோ ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியா பிரிஞ்சு இருந்தா கூட அவங்களோட லவ்வுக்கு அடையாளமா யோ அவங்களுக்கு இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஹீரோவால அவங்க அப்பா பிரின்ஸ் கியூவை கொலை பண்ணல, அரசர் தான் கொலைக்காரங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கான டைமே கிடைக்கல. இருந்தாலும் ஹீரோ யூலு மக்களை காப்பாத்தி இருக்காங்க, யூலு மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்காங்க, ஒரு நல்ல தலைவர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு ஹாப்பி எண்டிங் இல்ல அப்படின்றே தெரியும், இருந்தாலும் இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த சீரீஸ் நான் எடுத்திருக்க மாட்டேன். சோ சஜஸ்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அடுத்த சீரீஸ் என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் நிறைய சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்களா, போன தடவை நிறைய பேர் லவ் ஆஃப் நிர்வாணா கேட்டிருந்தீங்க, சோ எனக்கு செலக்ட் பண்றது ஈஸியா இருந்துச்சு. இந்த தடவை எல்லாருமே வேற வேற சீரீஸ் கேட்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, ஸ்டோரி எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீட் பண்ணணும். சோ நான் சீரீஸ் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன், அங்க ஒரு போல் மாதிரியோ இல்லனா ஏதாவது ஒண்ணு பண்ணி செலக்ட் பண்ணலாம் சரியா? சரி, உங்களுக்கு கடைசியா நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தேன்ல நான் எப்படி இந்த டிராமா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றேன், ரெக்கார்டிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு, அது உங்களுக்கு லைட்டா ரிவீல் பண்ணலாம் நினைக்கிறேன். பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி ஆக்சுவலி நான் ஒரு சீரீஸ பாக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுவேன். சில சீரீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோட் பார்ப்பேன், அப்படியே எடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு போக போக அந்த சீரீஸ பார்த்து முடிப்பேன் முதல்ல. அதுக்கப்புறமா ஒவ்வொரு எபிசோடுக்கும் நோட்ஸ் எடுப்பேன். லவ் ஆஃப் நிர்வாணாக்கு மட்டும் இவ்வளவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், அதுக்கப்புறமா அந்த வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி வீடியோவை எடிட் பண்ணுவேன். இதுதான் என்னோட ப்ரொசீஜர். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா இது சிம்பிள் கிடையாது. ஒரு சீரீஸை நீங்க ஒரு தடவை தான் பாப்பீங்க, நான் 4 தடவை பாப்பேன், அதுவும் ஒரே நாளையில 4 தடவை பாப்பேன். இருந்தாலும் நான் ஹாப்பியா இந்த வொர்க்க பண்றேன். சோ உங்களுக்கு என்ன மாதிரி நான் ஒரு வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கும். வேற என்ன சொல்றதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்ல. சோ உங்களுக்கு அடுத்ததா என்ன சீரீஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நிறைய பேர் ஒரே சீரீஸ செலக்ட் பண்ணுங்க, எனக்கு சீரீஸ் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வேற என்ன, சரி வேற எதுவும் இல்ல. சோ அடுத்த சீரீஸ்ல மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.